சென்னைக்கு போய் கூட எதுவுமே நடக்கலடா. டோன்ட் வரி மச்சி, ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், மனுஷன் கைவிட்டாலும் ஆண்டவன் உன்னை கைவிட மாட்டார் பாத்தியா. நான் தான் அந்த டைரக்டர். நீதான் பேயா? சார், நான் பேய் இல்ல சார், பேய் மாதிரி நடிக்க வந்தவ சார். ஆமா ஆமா ஆமா, கிட்டத்தட்ட பேய் மாதிரி தானே இருக்க. என்னுடைய சினிமா நண்பர்கள், எனக்காக ரொம்ப சிரமப்பட்டு உன்னை தேடி கண்டுபிடிச்சு என் கூட அனுப்பியிருக்காங்க. நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டு போகிறேங்கிறத நான் போகிற வழியில் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் என்னை கேட்காத. சார், இதான் சார் மாடர்ன் கெஸ்ட் ஹவுஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். இங்க தங்க ரூம் வேணுமே. எத்தனை நாள் தங்க போறீங்க? 1 வீக் தங்குவோம். ஓகே, இவங்க யாரு? இவங்க ஏ மிஸ்ஸஸ். ஃபைன் சார். ஓகே, இந்த ரெஜிஸ்டர்ல உங்க அட்ரஸ் ஃபில் அப் பண்ணிடுங்க, அப்புறம் அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நேரில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார். ஹலோ, வாங்க. இந்த லக்கேஜ் எல்லாம் 104ல் வச்சுருங்க. ஓகே மேம், வச்சிருவோம். நான் வெயிட்டோட மேலே போகிறேன், நீங்கள் வெயிட் பண்ணி மேடம் பார்த்துட்டு வாங்க. Thank you very much. Okay sir. Thank you. Okay sir. Okay. இனிகளை மூடி கொண்டு சின்னஞ்சிறு கண்களிலே. சோ, ஒரு முக்கியமான விஷயம் சார். எஸ். துணி வச்சிருக்கானுங்களா இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கானுங்களா தெரியல. என்ன இவ்வளவு வெயிட்டாகுது? வெயிட்டான பார்ட்டியில வெயிட்டா தான் இருக்கும். இவங்கள மாதிரியே இவங்க பேகும் வெயிட் ஆகுது. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. வேற ஏதாவது வேணுமா சார்? இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம். உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோமா. ஆ, ஐயோ ஐயோ ஐயோ, 1000 ரூபாவை பார்த்ததே இல்லையே சார் இது வரைக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? டெய்லி வாங்கிட்டு வர்றது எனக்கு திரும்பவும் வாங்கிட்டு வரவே வேண்டாம். வேற ஏதாவது சீக்கிரமா வாங்கிட்டு வா. சீக்கிரமா வா. டேய் டுபுக்கு, சீக்கிரமா வாங்கிட்டு வாடா. போடா.
என்ன லுக்க விட்டுட்டு இருக்கா? போடா டுபுக்கு. அவசரம் போலது. என்னம்மா முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்ட? என்ன விஷயம்? செத்து போன என் பொண்டாட்டி மாதிரியே ஒருத்தி வந்திருக்காளா? எப்படி? ரேகாமா நீ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டுரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி சார். ரசனையே இல்லாத ஆளு. நீங்க தான் புதுசா வந்து தங்கி இருக்க கெஸ்டா? ஆமா. ஏன்? நான் இந்த கெஸ்ட் ஹவுஸோட ஓனர். ஓஹோ, அப்படியா? ஆமா. நான் உங்க மிஸ்ஸஸ கொஞ்சம் பார்க்கணுமே. எதுக்காக பார்க்கணும்? இல்ல, கொஞ்சம் பார்க்கணும். அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க, அப்புறமா பார்க்கலாம். ஓகே ஓகே, கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். சரிங்க, வாங்க. குளிச்சிட்டு இருக்காங்களா இல்ல எனக்கு குறி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? தேங்க்யூ டுபுக்கு, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். கண்ணதா சங்கார குடி, பேர் சொல்லி ஊத்தி குடி, குன்ன குடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சல் அடி, போத கொஞ்சம் ஏறுச்சுன்னா. வாங்க சார். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, வேணாம், நீயே சாப்பிடு. மனுஷனுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சின்ன நிம்மதி வேணும். கண்ணகிட்ட பிரியாணி கொண்டு வர சொல்லியிருக்கேன், முதல்ல அதை சாப்பிடு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். கந்தா, 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 எங்கடா போன? கீழே கொஞ்சம் வேலை. அப்படியா சார், இப்ப வந்துருவாரு, சீக்கிரமா காஃபி கொண்டு வா. காஃபி மட்டும் போதுமா இல்லாச்சி வேணும்? போடா டுபுக்கு டுபுக்கு. ஐயோ ஐயோ, சீக்கிரமா காஃபி கொண்டா.
சார், சார், தலைவலி எப்படி இருக்கு சார்? இப்ப வலி இல்ல ரெக்கா, சரியாயிடுச்சு. நான் நெருங்கி நெருங்கி வந்தாலும் நீங்க விலகி விலகி போறீங்களே, ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நானும் ஒரு சராசரி மனுஷன்தான், ஆனா எனக்குள்ளேயும் ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன் இருக்கான், இரக்கமே இல்லாத ஒரு அரக்கனும் இருக்கான். நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன். உங்க கஷ்டம் என்னங்கறத என்கிட்ட சொல்லுங்க சார், அதையாவது நான் கேக்குறேன் சார். சொல்றேன் கேளு. நானும் எங்க அப்பா அம்மாவும் என் தங்கச்சியும் எப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா? ஹாய் அப்பா, இருங்கப்பா வரேன். உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கா? இல்லப்பா வேண்டாப்பா, எனக்கு இப்ப கல்யாணமே வேணாம். பேசாம தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. ஆமாப்பா. என்னடா சொல்ற? இல்ல, நான் மூணு பேருக்குமே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாப்பா வேண்டாப்பா, வேண்டாப்பா, தங்கச்சிக்கு மட்டும் கல்யாணம் நான் முடிவு எடுத்த எடுத்ததுதான். இல்லப்பா வேணாப்பா, சொன்னா கேளு. மூணு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். உங்க அண்ணன் இப்போ என் கையில. அப்படியா? எங்க காட்டு. உன் கையில வெறும் ரேகை மட்டும்தான் இருக்கு. ஏய், என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும், அவன் யாருக்கும் அடங்காத மொரட்டு கால. அந்த கால இப்ப என் கூட செய்யுது காதல் லீல. என்னடி சொல்ற? நல்லா பாரு, நல்லா பாரு, அவரே போட்ட மோதிரம் புரியலையா? 24 கேரட் 24 கேரட். இன்னைக்கு ராத்திரி என் ரூமுக்கு வந்து பாரு, என்னன்னு புரியும். பிடி பார்க்கலாம். இப்ப பிடி, இப்ப பிடி. அப்படிதான், கொஞ்சம் பின்னாடி வா. அம்மா, ராணி, ராணி, ராணி.
என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுங்க. ஆனா அவளுக்கு எப்படி எய்ட்ஸ் வந்துச்சு அப்படிங்கறதா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாப்பா, எனக்கும் அதான்ப்பா புரிய மாட்டேங்குது. எதுக்கும் தம்பிய சென்னைக்கு ஒரு தடவை அனுப்பி பார்ப்போம். 6 மாசத்துக்கு முன்னால நீங்க மாடர்ன் கெஸ்ட் ஹவுஸ்ல தானே தங்குனீங்க? ஆமாப்பா. அம்மா, தங்கச்சி, நீங்க 3 பேரும் தான் அந்த கல்யாணத்துக்கு போனப்போ அங்கதானே தங்குனீங்க? தம்பியை முதல்ல அங்க அனுப்பிச்சு எதுக்காகப்பா அவனை அங்க அனுப்பணும்? என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்றேன்ப்பா, கவலைப்படாதீங்கப்பா. சரிப்பா. டாக்டர், டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. டோன்ட் வரி, என் தங்கச்சிக்கு எய்ட்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கு டாக்டர்? இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த காலத்தில் நிறைய நவீன மருந்துகள் வந்துருச்சு. வி கேன் கியூர். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். டோன்ட் வரி. ஓகே ஓகே டாக்டர், டோன்ட் வரி. ஓகே, ப்ரே காட். நமக்கு மேலே இருக்கிற ஒரே சக்தி அவன் தானே, அவன் பார்த்துக்குவான். ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு வந்திருப்பா. ஓகே ஓகே சார், பாய். ஓகே சார். டாக்டர் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாரு. பயப்படாது, சாமி பொண்ணு தெரியாது, நமக்கு நல்லபடியாக நடக்கும், நம்ம கைவிட மாட்டோம். எல்லாம் அந்த பாபா கருணையால் தான் நடக்கும். பாபா பாபா நிச்சயமா பொண்ணை எப்படியாவது காப்பாற்ற. கந்தா முதலாளி, ரிசப்ஷனை கொஞ்சம் பாத்துக்க, வெளியே போயிட்டு வரேன். சரி முதலாளி. தேய்ச்சதே தேய்ச்சிக்கிட்டு இருக்காத. இப்பதான் முதலாளி நல்லா பாலிஷா இருக்கும். ஏய் தம்பி, வணக்கண்ண. எனக்கு மணி வேணும். மணியா? மணி என்ன, ஒரு 10-10.5 இருக்கும். நான் கேட்டது அந்த மணியை இல்லை, உங்கள் ஓனர் பையன் மணியை. மணியா? எனக்கு மணியை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. மணியை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது? எனக்கு தெரியாதுண்ணே. தெரியாது, சத்தியமாக தெரியாது. என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமாக கீழே வர. முதலாளி, முதலாளி கூப்பிட்றாங்க, நான் வரேண்ண. Yes sir, what can I do for you? உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு அடிக்கடி வர்ற மிஸ்டர் ராஜேஷுக்கும் உங்க ஓனருக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்? அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஓ, ஐ see. அது இருக்கட்டும். மிஸ்டர் ராஜேஷுடைய கேரக்டர் எப்படி? He is a gem of person. ஓஹோ, அப்படிங்கறீங்களா? அவரை எங்க மேலதிகாரி மீட் பண்ணணுமே. அதுக்கு என்ன சார், தாராளமா மீட் பண்ணலாம். சார், உங்களை மீட் பண்ண இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே சார். தனிக்காட்டு ராஜாவை ராஜ்யம் நடத்துற ராஜேஷ், இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயில நீ கம்பி என்ன போற. இப்படி சொல்லி சொல்லி நீ ஏன் மண்ணக்கவ போற? திமிர் எடுத்த திமிங்கலம் கூடிய சீக்கிரம் போலீஸ் வலையில மாட்ட போகுது. அதுக்கு முன்னாடி உன் தலையெழுத்தே மாறப்போகுது. பாப்போமா? பாப்போம் பாப்போம். சேலஞ்ச் சேலஞ்ச்.
என்ன ஆண்டனி சார், மப்டியில் வரீங்க? மப்டியில் வந்தாலும் இந்த ஆண்டனி டியூட்டியில் கரெக்டாக இருப்பான். உங்கள் லூட்டியெல்லாம் இனி தானாக அடங்க போகுது. அடங்க போகிறது யாருன்னு கூடிய சீக்கிரம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அரசியல் கலசம் உங்களை காப்பாத்துதுங்கிற திமிரா? அந்த கலசத்தை எங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரே கவசம் தைரியம். தைரியம் மட்டும்தான் ஆண்டனி சார், தைரியம். நீ கூட நல்லா தாண்டா பேசுற. முதல்ல பேச்சு, அப்புறம்தான் அருவா வீச்சு. சும்மா நச்சுன்னு சொன்னீங்க பிரதர். ஆஹா, தேவாமுதம் ஜீவாமுதம், பெண்தான் சந்திரோதயம் சூரியோதயம் கண்தான். தம்பி, தம்பி, ஐயோ, என்ன பார்த்தா உனக்கு தம்பி மாதிரி தெரியுதா? ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை, பொம்பளைங்க ட்ரெஸ் மாட்டிக்கினு ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடுங்கடி. ஓஹோ, அப்படியா? சாரிப்பா, இங்க வாப்பா கண்ணா. ம், பக்கத்துல வா. என்ன வழி? வெக்கத்தை விரட்ட ஒரே வழி விளக்க அணைக்கிறது தான். ரொம்ப பயமா இருக்கு, யாருமே இல்லையா காப்பாத்த? நம்மதான் போர்வையை மூடிக்கிட்டோம்ல, இறுக்கி கண்ணை முடிக்கங்கடா. பேய்க்கு நம்மள தெரியாது. நான் தான் பேய். பேயா? பார்த்தா என் மூணாவது பொண்டாட்டி மாதிரில இருக்க. ஐயோ, போது, தலைக்கேறி போச்சா? தலைக்கறியா? இந்த தண்ணிக்கு தலைக்கறி ரொம்ப சூப்பரா இருக்கும். யோ, நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். அதனாலதான் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை இப்ப சொல்ல போறேன்.
இனிமே முதலாளியை நம்பி போகவே கூடாதுப்பா. அவர் கார்ல போயிட்டு நம்மள பஸ்ல அனுப்பிட்டாரு. பேய் கிட்ட மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா, நம்ம ஊர்ல ஒரு புது பேய் படம் வந்திருக்காமே, அத போய் நீங்க பாத்துட்டு வாங்கப்பா. அப்படியாமா? நான் பேய நேர்லயே பாத்திருக்கேமா. அத பத்தி இப்ப ஒருத்தன் வந்து உங்ககிட்ட விளக்கமா சொல்லுவான் பாரு. அது யாருப்பா? பாரு, இப்ப சொல்லுவான் பாரு. பெரிய படிப்பு படிச்சவெல்லாம் பேய் இல்ல பிசாசு இல்லன்றானுங்க. நான் பார்த்த பேய் கிட்ட போய் சொல்றது வந்துட்டான்ல, அப்புறம் என்ன விளக்கமா சொல்லுவான் பாரு. ஐயா, நீங்க கூட்டம் அமிச்சிங்கன்னு சொல்லி என்ன காலையில கஞ்சி கூட குடிக்க விடாம கையோட புடிச்சு கூட்டு வந்துட்டாங்க ஐயா. அப்படியா? எங்க பாப்பாவுக்கு அந்த பேயை பத்தி கொஞ்சம் சொல்லு. உங்களுக்கே தெரியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. பிசாசு அரஞ்ச மாதிரியே இருந்தீங்க, நல்லா நினைச்சு பாருங்க. முதலாளி, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண முதலாளி? இந்த மாதிரி பேய் படத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஹீரோ கொலையே நடக்க வைக்கிறீங்களே. எந்த பூத்துல எந்த பாம்பு இருக்குமோ, எந்த மரத்துல எந்த பேய் இருக்குமோ யாருக்கு தெரியும்? ரெண்டாவது ஆட்டம் போக கூடாதுன்னு வீட்டுல ஏற்கனவே சொல்லி இருக்காங்க. இந்த நேரத்துல யார் இங்க நிக்கிறது? முதலாளி, பேய் முதலாளி, பேய் பேசாம எங்க இருக்கிறது? பேச்சே வரலையே. இத்தனை வருஷம் உங்களுக்கு சமைச்சு போட்டதுக்கு நல்லா காட்டிட்டீங்க, நன்றியே. இந்த ஸ்டீல் பாடிய வச்சுட்டு வர கூட ஏற முடியலையே. பேய் மாதிரியே சிரிக்கிறேன். சிரிக்குமோ? வயலாம் நடக்குதே. சிரிக்காதப்பா, வேண்டாம், விட்டு நான் போயிருந்தேன். மேலையை ஏற முடியல, கிளியை இறங்கி ஓட முடியலையே. அடியாத்தி, யாரு முகத்துல முடிச்சேன்னு தெரியல. இதுக்கு மேல டம் கட்ட முடியாது. ஐயோ, வேட்டி துண்ட வேண்டாம், நீயே வச்சுக்க மாத்தாயி, என் ஆள விடு. பேய், பேய், வெள்ள போடுவேன், பேய், வெள்ள போடுவேன், பேய், வெள்ள போடுவேன், பேய், 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 பேய். பேய் 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 மாதிரி பேனாத்தி பேய் 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 வெள்ள போடுவேன், ரெண்டா ஜாபோ, வெள்ள போடுவேன், பேய். சென்னையில பேய பார்த்து பயந்தன் தானே இங்க வந்த? பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. பேய் ஜாபோ, வெள்ள போடுவேன், பேய். ஏய், நான் இருக்கேன், கவலைப்படாத. அதனால தான் பயமா இருக்கு. அஞ்சலி, இவனுக்கு பேய் ஓட்டினாதான் சரி வரும். வா, நம்ம போய் வேப்பில எடுத்துட்டு வரலாம். பாவி, ஒரு பேய் கிட்ட மாட்டது பார்த்தாம இப்ப மூணு பேய் கிட்ட மாட்டிட்டுமா? ஆமா, அஞ்சு, அஞ்சு, ஜானு, கொஞ்சம் இடிக்கிற வேப்பலியா கொண்டு வாங்கப்பா. கசப்பு எனக்கு பிடிக்காது. பேய், 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 ஐயோ, ஐயோ, அட வாயா, நான் இருக்கேன். ரெண்டா ஜாமோ, வெள்ள போடவேன், வெள்ள போடவேன். போயிடுச்சாயா பேய்? பேய் இப்பதான், பேய் இப்பதான், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா போகுது, 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 போய்கிட்டே இருக்கு, போகுது. பயப்படாதீங்க, 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 நான் இருக்கேன். படுத்துக்கலாம், படுத்துக்கினே போத்திக்கலாம். இந்த வயசுல முன்னாடிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருடா. நீ வேற கனவுல ஒரே பேய பார்த்துட்டு பயந்து நடுங்க ஒடுங்கிட்டு இருக்கிறாராக்கும். நீ வேற நடுவுல சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். முதலாளியம்மா, முன்னாடிக்குள்ள மூச்சு திணறி முதலாளிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட போதுங்கம்மா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி அவர் முகத்தை பாத்துக்கலாமா? சரி, பாத்து தொல. முதலாளி, முதலாளி, கடவுள வந்த பேய் என்ன பண்ணுச்சு? முதலாளி, இந்த நடுங்க நடுங்கிறீங்களே. கனவுல பேய் வந்துச்சு,
பயங்கரமா கணக்கு பண்ணிச்சு. கணக்கு பண்ணிச்சா முதலாளி? பேய் கனவுல வந்து கூட கணக்கு பண்ணுதா? அப்புறம் என்னாச்சு? கனவு கலைஞ்சு போச்சு, வேட்டியா வந்து போச்சு, வரவுக்கும் செலவுக்கும் சரியா போச்சு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, கதை கந்தலாச்சு, எல்லாம் வீணா போச்சு. ஏ கந்தா, லெஸ்டர் லைட்டை போடு, வா மேல வா. அப்படி போடு போடு போடு, அப்படி போடு கண்ணாலே. என்ன சார், கஸ்டமர்ஸ் எல்லாம் திருப்தியா இருக்காங்களா? கஸ்டமர்ஸா? இப்பதான் எல்லாருமே ரூமுக்குள்ள போயிருக்காங்க. டேய், நம்ம கெஸ்ட் ஹவுஸ் சர்வீஸ்ல கஸ்டமர்ஸ் திருப்தியா இருக்காங்களான்னு கேக்குறவங்க கிட்ட அத கேக்குறீங்களா? இப்பதான் உள்ள போயிருக்காங்க, நான் எப்படி? அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்க, கைய கால ஆட்டிக்கிட்டு இருக்குதான் லாய்க்கு. போடா, போய் வேலையை பாரு. கொள்ளை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. பாக்கியம், இந்த வயசுலயும் ஒரு சின்ன குழந்தைய பாத்துக்கிற மாதிரி என்ன பாத்துக்கிறீ? நான் ரொம்ப கொடுத்து வச்சவமா? உங்களை மாதிரி கள்ளங்கபடம் இல்லாத புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். கண்டுபிடிச்சிட்டேன் முதலாளி, முதலாளி நான் கண்டுபிடிச்சிட்டேன். முதலாளி, முதலாளி என்னடா? முதலாளி நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த பேப்பரை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பழைய பேப்பர்ல தான் இருக்கு, இதாங்க பாருங்க முதலாளி, நல்லா பாருங்க. பாருங்க முதலாளி, நல்லா பாருங்க. மாடர்ன் கெஸ்ட் ஹவுஸோட ஓனரோட பொண்டாட்டி தான் அது. தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கா, இத்தனை நாள் அவதான் பேயா வந்து நம்மளை மிரட்டிட்டு இருக்கா. நல்லா பாருங்க. என்னங்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு செத்த மாதிரி தெரியலங்க. எனக்கு யாரோ கொலை பண்ணிட்ட மாதிரி தோணுதுங்க. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, நல்ல வசதி இருந்தோம், புள்ளகுட்டி இருந்தோம், அந்த பொண்ணு எப்படிங்க தற்கொலை பண்ணிப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா போலீஸ் என்கொயரி, போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே பொய்யன்னு சொல்றியா? முதலாளி, பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். ஆமாங்க, அது கொலையாத்தான் இருக்கணும், அதனால்தான் அவ பேயா இல்லையரா. எனக்கு என்னமோ அம்மா சரியாதான் சொல்றாங்கன்னு தோணுது முதலாளி.
அவளை கொலை பண்ணவன் சட்டத்தில் இருந்தோன்னு தப்பிச்சிருக்கலாம். ஆனால் தர்மம் அவனை தண்டிக்காமல் விடாது பாருங்களேன். இவன் பொண்டாட்டி செத்ததுலேருந்தே நமக்கு பிரச்சனையாக இருக்கு. நமக்கு இன்னும் ஒரு பொண்டாட்டிக்கு வழியை காணோம். என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலை எழுத்து. வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்கத்தானே வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன விசேஷம்? கொஞ்சம் தனியாக பேசணும், பர்சனலாக பேசணும். அப்படி என்ன பேசலாம்? வாங்க மேலே போவோம். வாங்க வாங்க. உங்கள் ஒய்ஃபுடைய சாவை பற்றி ஐஜி ஆஃபீஸில் மறுபடியும் கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் இருக்கிற வரையிலும் எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. சார் நம்மாள், சார் இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்டம் வேணால் போடலாம். ஏதோ என்னையும் அப்பப்போ கவனிச்சுக்கோங்கப்பா. கவனிச்சு கவனிக்காமையா? அம்மா அம்மா, நீ கட்டியிருக்கிற மஞ்சப்படவை உனக்கு அசத்தெல்லாம் இருக்குமா? எதுக்கடி ஐஸ் வைக்கிற? நான் ஒன்றும் ஐஸ் வைக்கலம்மா, உண்மையதாம்மா சொல்றா. இந்த ட்ரெஸ்ல மட்டும் அப்பா பார்த்தாரு, எங்களுக்கு ஒரு தம்பி பாப்பா கொடுத்துருவாரு. ஆமாம்மா, ரெண்டு பாப்பாக்கு ஏற்பாடு பண்றேன். பாக்கியம் பாக்கியம், உன்னை பார்த்ததே என் பாக்கியம். என்ன தெரியலையா? வீரப்பன், வீரத்துக்கே அப்பன். பயப்படாத, உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன். இங்கே வந்த அப்படி கேளு பாக்கியம். ஐஜாபிஸ்ட மறு விசாரணை கோரி மடத்தனமா மனு போட்ட. ஏற்கனவே க்ளோஸ் ஆன பையில நீ கிளறிட்ட, அதனால நான் இங்க வந்துட்டேன். போலீஸ் விசாரணைக்கு போறப்போ நீ அரபைத்தியமா நடிச்சனா உழைச்சிக்குவேன், இல்ல உன்னை உயிரோட புதைச்சிருவேன். புரியுதா பாக்கியம்? வர்றேன். மாம்பழம் மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், நீதான் அடி. ஐயோ, நான் பாக்குற பக்கம்லாம் சகிலா படமா தெரியுதே சாமி. நான் என்ன பண்ணுவேன்? சூப்பர் ஐடியா. முதலாளியும் இல்லை, மேனேஜரும் இல்லை. இன்னைக்கு வர காசெல்லாம் நமக்கு தான். இங்கேயும் ரொப்பிக்குவேன், இங்கேயும் ரொப்பிக்குவேன், இங்கேயும் ரொப்பிக்குவேன். பின்னாடி பாக்கெட் இல்லையோ, நாளைக்கு வச்சுக்குவோம், நாளைக்கு வச்சுக்குவோம். ஐயோ, ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானே, ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானே. ஐயோ, எவனாவது வந்து தொலைங்களாண்டா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, நான் வரல, நான் வரல. ஆடா, பயப்படாதடா, பயமா இருக்கு, வா வா, பயமா இருக்கு எனக்கு. ஆஹா, வந்துட்டாங்களா, வந்துட்டாங்க. வாங்க வாங்க, சிங்கிளா வேணுமா டபுளா வேணுமா? வாங்க வாங்க. ஏதோ பேய் இருக்காமே. ஐயோ, பேய் இல்ல, நாய், நாய் இல்ல, நாய் பாலாட்டுமே அதுதான் இருக்குது. அங்க பாரு, அங்க அங்க. ஜோடி பொருத்தம் பொருமாத ஒரு நேராமையம் எதிர்பார்க்கிறியே. புதுசா ரூம் எடுத்தவன் மணியை பத்தி விசாரிச்சான. யார் அவன்? மணிவண்ணனை பத்தி ஏமா விசாரிக்கிறான்? மணியனை பத்தி நான் எதுவும் சொல்லலைங்க முதலாளி. சரி. போலீஸுடைய சந்தேக பார்வை உங்க மேலையும் விழுந்திருக்கான். அண்ணன் சொல்ல சொன்னாரு, எச்சரிக்கையாவே இருங்க சார். சரி, நான் பாத்துக்கிறேன், போ.
நானே உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க தேடி வந்த என் மகன் மணிவண்ணன் இப்ப உயிரோட இல்ல. என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் சொல்றத நம்புங்க, அவன் இப்ப உயிரோட இல்ல. நீங்க உங்க பையனை காப்பாத்துறதுக்காக தான் போய் சொல்லி நடிக்கிறீங்க. இல்ல, நான் போய் சொல்ல, உண்மையை தான் சொல்றேன். அவன் போனதோட எல்லாத்தையும் எழுந்துட்டேன். இதெல்லாம் காலம் செய்யற கொடுமை. என் வாழ்க்கை கதையை சொல்றேன் கேளுங்க. நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா தான் இருந்தேன். எப்பவுமே இன்பமான வாழ்க்கை, எல்லா விதங்கள்லயும் நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். மனிதனுடைய ஆசை பேராசையா மாறி போகிறப்பதான் அவனுடைய நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்குது. விதி போட்ட விதிக்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஆசை வலையில விழுந்த அல்லும் பகலும் பலவிதமான மது வகைகள், விதவிதமான பெண் துணைகள் இஷ்டத்துக்கு அனுபவிச்சேன். கஷ்டத்துக்கு ஆளான என் பொண்டாட்டி ஒரு நாள் கண்ணை மூடிட்டான், கடவுள் கிட்ட போய் சேர்ந்துட்டான். நான் என்னுடைய வெப்பாட்டியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த நேரத்துல தான் உங்க அப்பா குடும்பத்தோட என் லாட்ஜுக்கு வந்து தங்கினார். அப்பத்தான் சரி டைரக்டர் சார் கதை சொல்லுங்க. நட்ட நடு ராத்திரியில பொட்டல் காடு மாதிரி ஒரு லொகேஷன், ஜல் 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 ஜல்னு வெள்ள புடவையோட தலைவிரி கோலத்தோட அப்படியே மெதுவா மெதுவா. டைரக்டர் தம்பி, அந்த பேய்க்கு ஏதாவது ஜோடி இருக்க? ஏய், அதுக்குத்தான் நாங்க இருக்கோம்ல. ஏன் எங்களை பார்த்தா ஸ்டார் மாதிரி தெரியலையா? டைரக்டர் சார், என்னை ஹீரோவை போடுங்க சார். டேய் சுமாரா, நீங்க சொல்லுங்க தம்பி. இவரை வில்லனா போடுங்க. நட்ட நடு ராத்திரியில வெள்ள புடவையோட தலைவிரி கோலமா மெதுவா பேய் நடந்து உள்ள பேய்
என்னடி படுக்கையில உருண்டு பெருண்டு படுத்துட்டு இருக்க? ஓ அதுவா, என் மாமனை நினைச்சா இப்படி தாண்டி பொருள வேண்டியதா இருக்கு. நினைப்புதான் பொழப்பை கெடுக்கும், பேசாம நீ தூங்கு. அவளை எப்படி அனுபவிச்சேன் தெரியுமா? உங்க அப்பாவுக்கு மட்டும் நீ செய்யறது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல? தெரிஞ்சா என்ன, அவர் மட்டும் நான் யோக்கியமா? எனக்கும் என் தம்பி மணிகண்டனுக்கும் அவர் தாண்டா ஜென்ம விரோதி. அவர் செஞ்ச அக்கிரமம் சகிக்க முடியாம எங்க தம்பி எங்க அம்மா இறந்துட்டாங்க. என்னடா சொல்ற? இவர் என்ன பண்ணார் தெரியுமா? உடனே அடுத்த செட்டப்பை கூட்டின் வந்துட்டார். அவ ஒரு கேடு கட்டவன். டேய் அருணாச்சலம். அம்மா சொல்லுங்கம்மா. அருணாச்சலம் சாப்பாடு ரெடியா? இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குமா. சரி சீக்கிரம் ஆகட்டும். ஆ சரிங்கம்மா. நீங்க செஞ்ச தப்ப நான் பார்த்துட்டேன். பார்க்க கூடாததை பார்த்துட்ட, பொத்திட்டு போடா. அத நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன். போடா போடா போக்கத்தவனே. சித்தி சத்தியம் தான் ஜெயிக்கும். பொம்பளைங்களோட சாதுரியம் தாண்டா ஜெயிக்கும். பார்க்கலாமா? பாரு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. என்னங்க என்ன காப்பாத்துங்க, என்னங்க எங்க இருக்கீங்க நீங்க? என்னமா என்னாச்சு? என்னங்க மணி யாருங்க? என் மகன். நான் யாருங்க? அவனுக்கு சித்தி அம்மா மாதிரி. உங்க மகன் மணி என் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். நான் சொல்றது உண்மைங்க. அவன் கிட்ட தப்பா நடந்து முயற்சி பண்ணா பொண்ணு இந்த வீட்ல நான் இருக்கேன். அவ இருக்கணும். போய் என்னடா போய் அவ போய் சொல்றா. அவ பேச்ச வாய மூடுறா. அப்ப நான் வாய மூடுங்க. ஏய் கேளுங்க நீ என்ன நடந்து சொல்லு. இவன் என் மேல சொல்ற எல்லா அபாண்டத்தையும் கேளுங்க. சொல்லு தைரியமா சொல்லு. அநியாயமா என் மேல பழிய போடுறான். என்ன பல்லாங்குழிய ஆடிடுச்சு. என் பொண்டாட்டியா வந்த வப்பாட்டி தன்னுடைய லீலையே வேலைக்கார கூட வச்சுக்கிட்டான். அவன் கூட ஓடியும் போயிட்டான். முன்னியர் போகும் வழி பின்னியர் போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் பையன் மணிவண்ண என்ன மாதிரியே பெண்களோட சகவாசம் வச்சுக்கிட்டான். சார் இங்க எதுக்கடா வந்த? நம்ம மணிவண்ண சாரு ஒரு பொண்ணு கூட மோட்டார் பைக்ல போயிட்டு இருந்தார் சார். அத சொல்லலான்னு தான். சரி போ. சரி சார் போ 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 போய் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன் போ. நீ உண்மையை தான் சொல்றியா? இத பார், நீ சொல்றது உண்மையா இருந்தா அவன் அங்கேயே வெட்டி போட்டுரு. டேய் மணிவண்ணா
நீ எங்க போற என்ன பண்றன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஒழுங்கா இல்ல என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். ஞாபகம் வச்சுக்க. டேய் நீ போ. இப்படி ஏதாவது மிரட்டி வெளியே அனுப்பினாதான் நம்ம ஜாலியா இருக்க முடியும். சரியான நேரத்துல சரியான வேலையை செய்யற சரியான ஆளு தான் நீங்க. நீ பேசி நேரத்தை வீணாக்காத. பாட்டிய பாக்குறேங்கிற சாக்குல அடிக்கடி இந்த கிராமத்துக்கு வரது உன்னை பாக்குறதுக்காக தான் கிச்சா. நீ இங்க வரலன்னா நான் உன்னை பார்க்க வந்திருக்க போறேன். என்ன அங்க வந்து உங்க அப்பா மத்த ஆளுகள்லாம் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். நம்ம லவ் மேட்டர் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். வெரி குட். நம்ம சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லு. சரி இப்படி என்ன எவ்வளவு தூரம் தான் நடத்தியே கூட்டிட்டு போக போற? நீ என்ன மகாராணியா? இப்பயே நடந்து பழகிக்கோ. இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. புரியுதா? ஐயோ எனக்கு ரொம்ப கால் வலிக்குது கிச்சா. சரி சரி காலம் போட உன்ன நான் தான் சுமக்க போறேன். அதுக்கு இப்பயே ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். ம் நல்லா கட்டியா பிடிச்சுக்க. என்னடி சும்மாவே சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி பூந்து நிக்கிறான். உருப்படியா உருப்படி ஆயிடுவ. இப்படித்தான் நானும் ஒருத்திய இவளை விட செகப்பா ஒருத்திய பிடிச்சேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? என்னடா சொன்னா? செருப்படி கிடைக்கும்டா. என் நெருக்கடி தெரியாம நெருக்கடி குடுக்கற உனக்கு செருப்படி போதாதுரா. என் பெல்ட்டோட சவுக்கடி தாண்டா தேவை. தோல் மேல தொண்ணூறு அடி தொடச்சுட்டா ஒண்ணுமில்ல. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, பழக்கத்திலே குழந்தையை போல ஒரு அம்மாவி ராஜா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல ஒரு அம்மாவி ராஜா. யாரம்மா அது? யாரம்மா? ஏ மாமம்மா, ஏ மாமம்மா. சரிதாம்மா, இது சரிதான். என்ன சத்தம் அது? லீவில் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன என் பொண்ணு அங்கே என்ன பண்ணுறானே தெரியல. எதுக்கும் ஒரு கண்ணு போய் பார்த்துட்டு வா. ஆ
சரிங்க முதலாளி, நான் பாத்துக்கிறேன். மணிவனோட போக்கு கூட கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கு. சின்ன வயசுல பசங்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. நான் ஆடாத ஆட்டமா என்ன? ஆ, நீ போய் பாத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, யாருக்கும் தெரியக்கூடாது, போயிட்டு வா. சரிங்க. டேய் மணிவண்ணா, மணிகண்ட நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் விதி தான். நீயும் சரியில்லைனா உன்னை என்ன வேணா பண்ணுவேன். உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாது. இவ்வளவு நல்லா இருக்குல்ல இங்க பாத்துடி. ஏய், அங்க யாரும் பொறுக்கி பசங்க இருக்காங்கடி, பாத்து போங்க. என்னடா இது, கிராமத்துக்கு நிலவு வந்து உதிச்ச மாதிரி இருக்கு. ஆஹா, சூப்பர் ஃபிகருங்கடா. டோய், யாருங்கடா இது? ஏய் அப்பா, ஒவ்வொருத்தையும் அசத்தலா இருக்கா? அடி சக்கேனா கட்டுனா இவள கட்டுனடா. நாமா போதுங்க பார், முன்னழகு பின்னழகு எல்லாமே சூப்பரா இருக்கு. மஞ்ச தம்பிகளா, அது எங்க முதலாளி பொண்ணு. பல்ல இழுச்சிங்க, பல்ல உடைச்சு பல்லாங்குழி ஆடிடுவேன். நீங்க யாருங்கண்ணா? நான் தான்டா பாதுகாப்பு. ஐயோ, வச்சிட்டான்டா ஆப்பு. மச்சான் பிச்சுக்கோங்கடா, ஓடுங்கடா, ஓடுங்கடா. ஆ, பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். Thank you.
கவலைப்படாத தங்கச்சி, நீ கிச்சா தானே லவ் பண்ற, உங்க லவ் மேட்டர் எனக்கு தெரியும். ஆமாண்ணா, கிச்சாக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அப்பாவை நினைச்சாதான் எனக்கு. அப்பா பத்திலாம் நீ பயவிடாத, நான் பாத்துறேன். உங்க லவ் சக்சஸ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கிச்சா, என் தங்கச்சியை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் கிச்சா எனக்கும் சந்தோஷம். நல்லா இருடா, நீ அப்பாவை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ரா. நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தை குட்டிங்களை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நான் வரேன்டா. வரம்மா. பாய்ண்ணா. வெயிட்டு தான். சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டேன் மச்சான். என்னடா மச்சி சோகமாக இருக்க? இன்னைக்கு ஃபிகர் ஒன்றும் கிடைக்கலையா? என்னடாச்சு? இங்கே பாடுறா. என்ன மச்சான் கம்முன்னு இருக்க? டியர் ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன். இதோ போடுற தெரியுமே. சிகர் எதுவும் மாட்டலடா, நான் தான் மாட்டிக்கிட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு எய்ட்ஸ் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாருடா. என்னடா சொல்கிற? ஆமாடா, நான் செஞ்ச பாவத்துக்கு கடவுள் என்னை தண்டிச்சிட்டாருடா. என்னடாச்சு உனக்கு? நான் செஞ்ச பாவங்களுக்கு கடவுள் என்னை தண்டிச்சிட்டார்லாம். ஆனாலும் நான் எஸ்கேப் ஆயிடுடா. நிஜமாலேவா? மச்சான் என்னடா இப்படி ஆயிடுச்சு?
எய்ட்ஸ் நோயாளியா இறந்தும் போயிட்டு. என் பையன் செஞ்ச தப்புக்கெல்லாம் இறுதி தண்டனையா அவன் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போயிருச்சு. நான் பேராசையால் செஞ்ச தப்பால் என் குடும்பமே சின்னாபின்னமாயிருச்சு. இப்போதான் திருந்தி வாழறேன். என்னுடைய பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் செய்த பாவத்துக்கும் மணி செய்த பாவத்துக்கும் மொத்தமா கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. எல்லாமே என் தலை விதி. உன் தங்கச்சிக்கு எய்ட்ஸ் வர நானும் ஒரு காரணமாயிட்டேன். என் தங்கச்சியோட நோய்க்கு உங்க பையன் மணிதான் காரணம். நீங்க எப்படி காரணமாக முடியும்? நானும் ஒரு பாவிதான். என் மகன் மணி தெரியாம செஞ்ச தப்புக்கு நானும் உங்ககிட்ட மன்னிப்பு அம்மா கையால சாப்பிட்டு நாலஞ்சு நாள் ஆச்சா? ரொம்ப இளைச்சி. அதோ அங்க இருக்காங்க பா அம்மா, வாங்க போலாம். ஓ, அவங்க தான் உங்க அம்மாவா? ஆமா ஆமா, இப்பதான் வந்தேன். வீட்டுக்கு போன தோட்டத்தில் இருக்கிறதா சொல்லி இவ இங்க கூட்டிட்டு வந்தா. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்ன விஷயமா? நேத்திக்கு நான் மாந்தோப்புக்கு போயிட்டு வந்தேனா, அப்போ பயப்படாதம்மா, நான் உன்னை காப்பாத்ததா இங்க வந்திருக்கேன். நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ போமா. டேய், கங்காவுக்கு போன் போடுறா. புதுசா பொருளையை கிளப்பி நீ பெரிய ஆளாவலாம் பாக்குறியா என்ன? ஜாக்கிரதையாரு, என் விஷயத்துல தலையிட்டா தலை இருக்காது, புரிஞ்சுதா? வீணா அழிஞ்சிடாத. என்னையே போன் பண்ணி மிரட்டறான். நீங்க எல்லாம் இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை மூடி மறந்துட்டேன். இப்ப ஐசி ஆபீஸ்ல கிளறாங்க. எப்படியாவது சமாளிக்க பொண்டாட்டியோட மரணத்துக்கு எந்த சாட்சியும் இல்ல. இருக்கு, ஒரே ஒரு சாட்சி இருக்கு, மனசாட்சி. புரியுது புரியுது, நல்லா புரியுது. வரட்டுங்களா ஐயா?
ரே உங்களுக்கு சோழி வந்துருச்சு வாங்கல. விதவிதமா ட்ரெஸ் போட்டு வித்த காட்டுற ஒண்ணு என் மெத்தையில போட்டு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆளை பார்த்து எடை போடாதீங்க, அழகு பார்த்து எடை போடாதீங்க, ஆடைய பார்த்து எடை போடாதீங்க. இப்படியே சொல்லி சொல்லி ஆசைய தள்ளி போடாதே செல்லம். நீ எனக்கு வர போற வெள்ளம். ஏ வாடி விடுடா, ஏ பைக்கு விடு, சின்ன புரியாது உனக்கு, விடுடா நேடி, விடு. ஏய் யூ ஸ்கவுண்டல், வா விடு வாடிடா. என்ன நீ விடுடா, எனக்கு தப்பிடு, நீ காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, விடுடா. டேய் விடுடா, டேய் விடு, விடுடா. யோ டேய் விடு. ஏ மீனா, விடு மீனா. வாட் ஹேப்பன்? ஒரு கனவு, கெட்ட கனவு. கனவு கனவு கனவு, எப்ப பார்த்தாலும் கனவு தானா? இப்ப நான் வந்திருக்கிறதே நிஜம்தாமா, நிஜம். ஏ என்ன நம்பு. ஆண்டனி சார், நீங்க தலைகளை நின்னு தண்ணி குடிச்சாலும் நீங்க நினைச்சது நடக்காது, நாங்க நினைச்சதுதான் நடக்கும். ஏன்னா நாங்க ஆளுங்கச்சி. வீரப்பா, நீங்க என்னதான் குப்புறப்படுத்து கும்மாளம் போட்டாலும் அரை நிமிஷத்துல ஆட்சி கவிழ்ந்துட்டா உங்களெல்லாம் ஆளுண்டா இந்த லத்தி. ஜட்ஜி நடிச்சா தூக்கு மேட, நீங்க நடிச்சா என்கவுண்டரு. எதுக்கும் பயப்பட மாட்டான் இந்த வீரப்ப. இருந்தாலும் நாங்களும் உங்களை பந்தாடாம விட மாட்டோம். இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கீங்களே. அம்மா முதலாளி, அம்மா. என்னடா முதலாளி ஊர்ல இல்லீங்களா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்மா. எப்ப பார்த்தாலும் உனக்கு சின்ன சின்ன சந்தேகமே வருது, பெரிய சந்தேகமே வராதா? பெரிய சந்தேகம் வரமாட்டேங்கிறது தான்மா எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. ஓ, அதுல கூட மறுபடியும் உனக்கு பெரிய சந்தேகம் தானா? ஏமா, இந்த சின்ன ஜீசுங்களா கொஞ்சி கொஞ்சி லவ் பண்றாங்களே, லவ் பண்ணி என்னமா செய்வாங்க? காதல் பண்றவங்க என்னடா செய்வாங்க? முதல்ல காதலிப்பாங்க, அப்புறம் கல்யாணம் முடிச்சுப்பாங்க. கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் என்னமா பண்ணுவாங்க? குழந்தை குட்டியே பெத்துப்பாங்கடா. குழந்தை குட்டி பெத்துப்பாங்க, அப்புறமா என்ன செய்வாங்க? ஒரு குடும்பத்தை அமைச்சுப்பாங்கடா. ஒரு குடும்பம் அமைச்சுப்பாங்க. அதுல தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அதுல என்னடா உனக்கு சந்தேகம்? அதை மட்டும் ஏமா ஒன்னா அமைச்சிக்கினா ரெண்டா அமைச்சிக்கினா என்ன? ரெண்டா? ஒன்னத்துக்கே வழி இல்ல, இல்ல ரெண்டு தேவையடா உனக்கு? உங்களுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. காட்டுக்குள்ள ஒரு பேய் வந்துருக்குமா, வாங்கம்மா வாங்கம்மா, நீங்க வந்து பாருங்க மாமா. அஜீஸ், மனச தளர விடாத. இப்ப அவளுக்கு முதல் தேவை உங்க குடும்பத்தோட அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் தான். எங்கே அவள் என்றே மனம் வாடி என் கப்பத்தலங்கே. ஏன் அக்கா, அக்கா அக்கா அக்கா, இந்தாங்க அக்கா காபி. இன்ஸ்பெக்டர் தங்கச்சி தங்க அச்சி மாதிரிதான் இருக்க, வந்து வச்சுக்கிறோம் உன்னைய.
கையை கொஞ்சம் பிடிச்சு விடு. காலை கொஞ்சம் அமுக்கி விடு. என்ன காலில இருந்து சாப்பிடவே இல்லையா? இந்த இழப்பு இழைக்குது. என்ன அழுத்துற? கையெழுத்து, இங்க அழுத்து. என்ன உடம்புல தெம்பு இல்லையா? கை வலிக்குதா? பேணி, நமக்குள்ள சண்டையே வேண்டாம், சமாதானமா போயிருவோம். இனிமேட்டு ஏமாத்திர வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்கா. பொம்பளை என்ன பூனை நினைச்சியாடா? புலிடா புலி. இனிமேதான்டா கிளைமேக்ஸ். இப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதா என்ன? முடிவா? அத நான் சொல்றேன். டேய் சும்மாடா, ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன். நீங்க பேய் கிட்ட மாட்டிக்கிட்டு கூண்டோட கைலாசம் போக வேண்டியதுதான். ஏன்டா எங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்க? கவலைப்படாதீங்க, அந்த பேயை எப்படியாவது நான் விரட்டிடுறேன். சும்மாடா டேய், உன்னை பார்த்தாலே பேய் மாதிரி தான் இருக்கு. பயப்படாதீங்க, நான் பேய் இல்ல, பிசாசு. எதுவுமே இங்க கிடையாது. நீங்க நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி.
கிளம்பு கிளம்பு போங்க போங்க. சரி சார் போப்பா. ஆவியா வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாளா இப்ப? என்ன சார் ரொம்ப கவலையா இருக்கீங்க போல இருக்கு. உங்க மனசுல எந்த கவலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். உன்னை மறக்கவும் முடியல, நினைக்காம இருக்கவும் முடியல. முதலாளி விஷயம் ஐஜி வரைக்கும் போயிருச்சு. இப்ப ஐஜிக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அத முதல்ல முடிவு எடுத்துக்கோங்க. சரி சரி. கவலைப்படாதீங்க சார், உங்க தங்கச்சி சீக்கிரமா குணமாகி வந்துருவாங்க. என் தங்கச்சி மட்டும் பொழைச்சிட்டா உன்னை இந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துருவேன். Ha 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 ha
ஏய், யார் நீ? யார் நீ? பேயா? சொல்லு, பேயா இல்ல பேய் மாதிரி நடிக்கிறியா? எனக்கு பேயம் பிடிக்காது, பேய் மாதிரி நடிக்கிறவங்களையும் பிடிக்காது. சொல்லு யார் நீ? சுட்டுடுவேன் சொல்லு. ஏய் சொல்லுடி. கேக்குறல சொல்றி. மரியாதையா சொல்ல மாட்டேன். Come on, move, move. Come on, move. Come on, move, I say. Come on, sit down. Sit down. Sit down. சொல்லு, சொல்லு, உண்மையை சொல்லு. இல்லைன்னா இங்கேயே ஷூட் பண்ணிடுவேன். உண்மையை சொல்லு. சொல்கிறேன், சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறேன். என் ரகசியத்தை வெளியில் சொல்கிற, போலீஸ் வரையும் சொல்கிற, ஊரெல்லாம் பரப்புறியாம, நிஜமாவே நீ யார்கிட்டயும் சொல்லலையா? சொல்லி இருக்கியம்மா. நீ சொல்லாம எப்படி தெரிஞ்சது? சத்தியமா நீ யார்கிட்டயும் சொல்லல. எனக்கு எதிராவா நடந்து செத்து போடி. நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய கோஆபரேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. ஆனா மறக்காம உன்னுடைய கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறேன், ஓகே? சரியா? ஓங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தப்பு பண்ணிடுறாங்க, எய்ட்ஸுங்கிற நோய்க்கு பலியாயிடுறாங்க. எய்ட்ஸ் வந்து ஒரு உயிர்கொல்லி நோய். எய்ட்ஸால பாதிக்கப்பட்டவங்கள ஒதுக்கி வைக்காம நம்ம காட்டுற அன்பும் பரிவும் தன்னம்பிக்கையும் தான் எய்ட்ஸ் நோயாளிகளை சீக்கிரம் குணப்படுத்தும். சின்ன வயசில் வந்து பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம்னு பெற்றோர்களும் யோசிச்சு பார்க்கணும். பெற்றோர்கள் கண்காணிச்சிக்கிட்டு இருந்தாலும் முறையாக கண்காணித்தா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. புனிதமான அந்தரங்க உறவை வந்து பிள்ளைகளுக்கு முன்னாடி அரங்கேற்றுறத தவிர்க்கணும். எய்ட்ஸ் அவேர்னஸை கொண்டு வரணும். அதுக்காக பள்ளிகள்லேயும் காலேஜ்லேயும் செக்ஸ் எஜுகேஷனை வந்து வெளிநாட்டுகளில் இருக்கிற மாதிரி நம்ம நாட்டிலையும் அமுல்படுத்தினா எய்ட்ஸ்லேருந்து மீள்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. எதிர்கால தலைமுறை எய்ட்ஸ் இல்லாத தலைமுறையாக வர வேண்டும். அதுக்கான எல்லா ஒத்துழைப்பையும் அரசாங்கத்துடன் இணைந்து நம்ம மனித குலத்துக்கு தரணும்.